பாரதி கணமாவுடைய இன்ற எபிசோட்ல சௌந்தரியா இன்னும் ஒரு அடியை எடுத்து வச்சா நான் பண்ண சொல்றாங்க பாரதி என்னமோ பேசுறீங்க ஆத்திரத்துல என்னென்னமோ பேசுறீங்க எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலான்னு சொல்றாரு ஆனா சௌந்தர்யா நான் சொன்னா செய்வேன் ஒழுங்கா வெளிய போ இல்ல நானு பத்த வைக்க போறாங்க அஞ்சலி அண்ணா போனான்னு கத்துறாங்க உடனே பாரதி அம்மா நான் ஏன் இங்க வந்தேன்னா அப்பாவுடைய நினைவுகள் இந்த வீட்டுல இருக்கு இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி இங்க இருந்தா அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும்னு தான் வந்தமா சரி இப்ப நான் உள்ள வரக்கூடாது அவ்வளவுதானே நான் வெளியே தாங்கலாம்ல உள்ள வந்து தொல்லை பண்ண நான் வெளியவே தங்கிக்கிறேன் உங்க கோபம் எல்லாம் போய் நீங்களே உள்ள கூப்பிடுவீங்கன்னு சொல்றாரு சௌந்தரியா பகல் கனவு காணாதான்னு சொல்றாங்க பாரதி நான் சவால் விடுறமா இன்னும் ஒரு வாரத்துல உங்களோட கோவம் எல்லாம் போய் நீங்களே எங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடுவீங்கன்னு சொல்றாரு சௌந்தர்யா சரி இன்னையில இருந்து ஒரு வாரம் டைம் அதுக்குள்ள உன்னை நான் கூப்பிடனா இவளை கூட்டிட்டு நீ போயிடணும் அப்புறம் நீ எப்பவுமே என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் பாரதி ட்ரக்கிங் போனா யூஸ் பண்ற டென்ட் தண்டபாணியை எடுத்துட்டு வர சொல்றாரு கண்ணமா நான் செஞ்சது தப்பு தானே அவங்க கோபத்திலயும் நியாயம் இருக்கு அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்காம போயிடலாம் பாரதின்னு சொல்றாங்க பாரதி எனக்கு எங்க அம்மா பத்தி நல்லாவே தெரியும் அவங்க மனசு மாறிடுவாங்கன்னு சொல்றாரு தண்டபாணியும் வராரு பாரதி டென்ட்டையும் கட்டி விடுறாரு அண்ட் வலத காலை எடுத்து வச்சு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க கண்ணம்மா என்ன பாரதி இதெல்லாம் என்னால நீ இப்படி இருக்கிறத ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றாங்க பாரதி இந்த வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு பாடம் தான் இதுவும் அந்த மாதிரிதான் நம்ம கத்து போன வா கட்டிக்கோ கண்ணம்மா நான் வெயிட்டிங் மானு கண்ணமாவா கட்டி பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் கண்ணம்மா அப்பா பாக்கியோ உன் நெஞ்சு திட்டு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேக்குறாரு பாக்கியம் எனக்கு சத்தியமே எதுவுமே தெரியாதுங்கன்னு சொல்றாங்க ஆனா என்னை அப்பா என்ன ஏமாத்தின யாருக்குமே இந்த வீட்ல இடம் இல்ல நீ வெளிய போன்னு சொல்றாரு கண்ணம்மாக்கா அப்பா அம்மா சொல்றது உண்மைதான் அவ ரூம்ல ஒன்னாவே நான் இருந்திருக்கேன் அவ பாரதி விரும்பினது எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா கண்ணம்மா எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமாவே இருக்குமா சொல்லும் போது செல்வம் அங்க வர்றாரு கண்ணம் அப்பா நான் உடந்தையா இருப்பேன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு செல்வம் நான் பெத்த பொண்ணுதான் உடந்தையா இருந்துச்சு என்ன பண்றது சரி சௌந்தரி மேடம் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்காங்க அது சொல்லதான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு என்னன்னு கண்ணம்மாப்பா அப்பா கேக்குறாரு செல்வம் இனிமே உங்கள வேலைக்கு வரவேனான்னு சொல்றாரு கண்ணம்மாப்பா அழறாரு அப்புறம் சாந்தி கல்யாணத்துக்காக வாங்கின நாலு லட்சம் பணத்தை மூணு மாசத்துக்குள்ள கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு கண்ணம்மா அப்பா அந்த ஓடு காலி ஓடி போய் சந்தோஷமா இருக்கா நம்ம நடுத்தர நிறுத்திட்டானோ ஆனாலும் சௌந்தரிய அம்மாவுக்கு பெரிய மனசுதான் இவ்வளவு துரோகம் பண்ணியும் பணம் கொடுக்க டைம் கொடுத்திருக்காங்களே ஆனா என் பொண்ணுன்னு அலறாரு செல்வமும் சொல்லிட்டு கிளம்புறாரு அன் கண்ணம்மா தான் பாரதி இந்த சின்ன டென்ட்ல இருக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி என்ன நான் கஷ்டப்படுறேனா நானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து முதல் நாளே டென்ட்ல தங்கி வச்சுட்டோம்னு குற்ற உணர்ச்சியில இருக்கேன்னு சொல்ல அப்போ தண்டபாணி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அண்ட் நாங்க கிளம்புறோம்னு தண்டபாணி சொல்ல பாரதி நீ உங்க வீட்டுக்கு போயிடுவ மதுன்னு கேக்க மது எங்க அப்பா என்ன வீட்டு விட்டு துரத்திட்டாருன்னு சொல்ல என்ன சொல்றேன்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க பாரதி இரு அண்ணா போய் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்ல உடனே மது அவ்வளவு சீன்லாம் இல்லடா எங்க அப்பாவே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு நான் என் ஃப்ரெண்ட் ரூம்லயே கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கண்ணம்மா பாவம் மது வேலையும் போய் வீட்டு விட்டும் போயிட்டான்னு சொல்லி அழறாங்க பாரதி அவளே எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறா நீ ஏன் இப்படி பேசுறன்னு வா சாப்பிடலாம் லேட் நைட் ஆயிடுச்சு கண்ணம்மா வா தூங்கணும்னு கண்ணம்மாக்கு இட்லி ஊட்டி இதோட இன்றைய எபிசோட் முடியுது